வணக்கம். தோசை டு பீசா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சுவையான அருமையான ஸ்டஃப்ட் கேப்சிகம் அல்லது குடைமிளகாய்க்குள்ள வைக்கிற ஒரு அருமையான இந்த சிற்றுண்டியை நம்ம பார்க்க போறோம். இது சிற்றுண்டி அல்லது நம்மளுடைய சாப்பாட்டு கூட பக்கத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு வகையாக எடுத்துக்கலாம். குடைமிளகாய்னு சொல்லும் போதே அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகை. அதில் நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ண போகிறோன்னா பயறு வகை எதையாவது அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் அப்படின்ற புரதச்சத்தையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும் பொழுது இது ஒரு முழு சதவீத உணவாக நம்மளுக்கு இருக்கும். சில குடைமிளகாய், 2 தேக்கரண்டி தனியாத்தூள் அல்லது கொத்தமல்லி தூள், 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 2 பூண்டு பல்லு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, சில சீஸ் வில்லைகள், சிறிதளவு மஞ்சள் பொடி, சுவைக்கேற்ப உப்பு, அரை எலுமிச்சம் பழத்தின் சாறு, சிறிதளவு வேசல் பொடி அல்லது கரம் மசாலா பொடி, 1 தக்காளி பொடியாக அரிந்தது, ராஜ்மா பீன், சிகப்பு பீன் அல்லது ஏதேனும் ஒரு பயறு வகை, 1 வெங்காயம் அரிந்தது, சுவைக்கேற்ப எண்ணெய் மற்றும் உப்பு. இப்போ முதல்ல நம்மளோ இதனோட குடைமிளகாய்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஒரு பயறு, எந்த பயறு கிடைச்சாலும் சரி, சிகப்பு பயறு அல்லது பச்சை பயறு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பயறு, மொச்சை பயிராக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி ஏதாவது ஒரு பயிரை நல்லா 4-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் பொழுது அதனுடைய அளவு வந்து இரட்டிப்பாகணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இரட்டிப்பாகிட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை கழுவிட்டு நம்ம குக்கர் பாத்திரத்தில் போட்டு அதை சுமார் 5-6 ப்ரெஷர் விசில் வரைக்கும் அதை வச்சு வேக வைக்கலாம். அல்லது அது ரொம்ப மிருதுவாக இருக்கணும், அவ்வளோதான், நம்மளுடைய பக்குவம் வந்து அது மிருதுவாக வெந்திருக்கணும். அந்த பக்குவத்துக்கு நம்மளுடைய குக்கரில் வேக வச்சதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். நிறைய தண்ணி ஊற்றிட்டாதீங்க, கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த குடைமிளகாயை நல்லா பாதியாக 2 நறுக்கிக்கலாம். நறுக்கினதுக்கப்புறம் நாம் செய்ய போகிற அந்த உள்ள பூரணத்தை உள்ளே வச்சு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளுடைய அவனில் வச்சு பண்ணலாம், அல்லது அடுப்புலேயே தோசை தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய உள் பாகத்தை இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி மற்றும் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் இந்த தக்காளியை போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய அவன்களை உபயோகப்படுத்துறதா இருந்தீங்கன்னா ஓவன்களை நல்லா முன்சூடு பண்ணிக்கோங்க. முன்சூடு பண்ணுறதுக்கு 200°C அல்லது 400°F அதை முன்சூடு பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 10 நிமிஷத்தில் இங்கே சமைச்சிடுவோம். சமைச்சிட்டு அதை அதுக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். ஒரு வாணலி, ஒரு அகண்ட பாத்திரம் அல்லது வாணலியை சூடாக்கிக்கலாம். 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைத்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுத முதல்ல அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதில் பேசில் பொடி போடுறதுனால, பேசில்ன்றது உலர்ந்த ஒரு துளசி வகையை சார்ந்த இலைகள், அதை நம்ம போடுறதுனால அதனுடைய மணம் இதில் அதிகமாக இருக்கும். அப்படி அது விரும்பாதவங்க அல்லது அது கிடைக்காதவங்க என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய பொழுது போல் கரம் மசாலா போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி மணம் கிடச்சிடும். கொஞ்சம் இதனுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரைத்த தக்காளி விழுத சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து நம்மளுடைய பயர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கையில் மசிற அளவுக்கு இது வேகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூட தனியாத்தூள், மிளகாய்த்தூள் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியமாக நம்மளுடைய மசாலா வத்திடுச்சு. இது கூட இப்போ நம்ம சமைக்கப்பட்ட பயறு வகையை சேர்த்துக்கலாம். அதில் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்பொழுது தேவையான அளவு கொஞ்சமாகவே நம்ம வந்து தண்ணி வச்சுருந்தோம், அதனால் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி எடுத்தால் சரியான பக்குவம் இது. இந்த பக்குவத்தில் நம்ம இதை இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளார பூரணத்தை வச்சு இது பண்ண போகிறோம், மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய எலுமிச்சை சாறு மற்றும் பேசில் இலை பொடியை சேர்த்துடலாம். இப்ப
இப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட அரிந்து வைத்தப்பட்டிருக்கிற நம்மளுடைய குடைமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இந்த மசாலாவை உள்ளே வச்சிடலாம். இப்போது சிறிதளவு சீஸ், இந்த மாதிரி நறுக்கினது அல்லது உங்கள்கிட்ட சீஸ் வந்து துருவினது இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். இன்னொரு அரைக்கரண்டி மசாலாவை எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய குடைமிளகாயின் அளவை பொறுத்து இது போன்ற ஒரு வில்லையை அது மேலே வைக்கணும். வச்சு நல்லா மூடிடலாம். வேசில் இலை பொடிகளை மேலே போட்டுருங்க. இப்போ நம்மளுடைய குடைமிளகாய்கள் முழுவதுமாக தயாராகிடுச்சு. இதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4 பகுதிகளை நான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 15 நிமிஷங்களுக்கு 200 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் வச்சு இதை எடுக்கணும். மீதி 3 நான் இது மாதிரி தோசை கல்லில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு தோசை கல் அல்லது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது என்னென்னா, ஒரு அங்குலம் அல்லது 2 அங்குலத்துக்கு அளவுக்கு ஒரு உள்ள ஒரு குழிவு இருக்கணும். அப்போ தான் என்னாகும், அதனால் இந்த குடைமிளகாயை உள்ளே வச்சுக்க முடியும் இல்லைங்களா. இந்த குடைமிளகாய் அளவு வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை நல்லா இப்படி எல்லா பக்கமும் பரப்பிடுங்க. அப்போ அடியில் பிடிச்சிக்காது. அடுத்தது இதை மிதமான தீயில தான் வச்சு எடுக்கணும். குடைமிளகாயை நம்ம இதுக்குள்ளார வச்சிட்டோம். அடுத்தது இதை இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிட்டோம், மூடியும் வச்சிட்டோம். 10-15 நிமிஷம் இதுக்கு எடுக்கும். அப்பப்போ ஆனால் நீங்கள் வந்து அடுப்பை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கும். அடுப்பினுடைய தீயினால் கரியுதா அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தீயை தேவைப்பட்டால் சிறிதாக்கி இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய குடைமிளகாய் வந்து ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. மேலே நம்ம போட்டிருந்த இந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகி அதன் உள்ளுக்குள்ளார போயிருக்கு. இந்த பூரணமும் நம்ம ஏற்கனவே சமைத்தது, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த குடைமிளகாய் வந்து ஒரு பகுதி வெந்தும் சிறிது முறுமுறுப்பாகவும் இது இருக்கும். இந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கல, மெத்து மெத்துன்னு தான் வேணும், அல்லது பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா இந்த குடைமிளகாயும் நல்லா மெத்து மெத்துன்னு ஆகிடும். என்ன நண்பர்களே, அருமையான இந்த சுவையான குடைமிளகாய் அடைத்தது அல்லது ஸ்டஃப்ட் கேப்சிகம் இப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இதை செய்து பார்த்து நிச்சயமாக குடும்பத்தினரோட மகிழுங்கள். மகிழ்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் அவங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு தோசை டு பீஸா .com செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.